சொப்னா எங்கடா? தெரியலங்கய்யா, மத்தியானம் சொல்லிக்காம குளிக்காம வீட்டுக்கு போயிடுச்சு. அவ அண்ணனை நான் கொலை பண்ண விஷயம் சொப்னாக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயா, செஞ்ச கொலுட்டீங்களா? இப்ப நீ நேரா சொப்னா வீட்டுக்கு போற. கல்யாணத்துல ராஜ் என்ன சுட்டுட்டான்னு சொல்ற. ஐயா, சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில சந்தேகங்களை தீர்த்துக்கணுமா? உன்னை உடனே கூட்டிக்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்றேன். என்னங்க முதலாளி, பிறந்தநாள் அதுமா அபசகன மாதிரியே சாக போறங்க அப்புறம் பேசிக்கிட்டு? என் கேரக்டரை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா? போட சுப்பனம்மா, சுப்பனம்மா. என்ன, நம்ம முதலாளிய அந்த ராஜ் பைய சுட்டுட்டாமா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சாக போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தரம் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. சீக்கிரம் புறப்படுமா. என்ன கந்தையா, ஒருத்தரையும் காணும்? எல்லாரும் மேல இருக்காங்க, டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியா உங்களை ஒரு தடவை பாக்கணுமா? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கம்மா. காலையில தான் உன் முதலாளியோட ஆயில் கெட்டியா இருக்கட்டும்னு என் பிறந்த நாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரமே உன் முதலாளியோட சாவுக்கு சந்தோஷமா மலர் வளையம் வாங்கிட்டு வந்திருக்கியே. உண்மையிலேயே நீ பயங்கரமான செக்ரட்டரிமா. ஏமா, இன்னொரு அண்ணன் எங்க? உனக்கு ராஜுன்னு ஒரு அண்ணன் இருக்கிறத சொல்லவே இல்லையே. ஆமா, உங்க பண்டிகையில அண்ணன் கையில ராக்கியை கட்டி கூடவே ஒரு துப்பாக்கியும் கொடுப்பாங்களா? ஒரு பளபளப்பான ராக்கியை கையில கட்டிட்டு ஒரு கிறுக்கு பைய வேஷத்துல கல்யாணத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களே. கொலையே தெருக்கூத்தாக்கிட்டீங்களேடி. பாசத்தோட தான் நீ நெத்தியில குங்குமம் வைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அது அவன் என்ன குறிதவராம சொல்றதுக்கு நீ வச்ச அடையாளம்னு கல்யாணத்துலதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருமே என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. என்னம்மா குத்திட்டனோன்னு பாத்தியா? இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. இந்த உலகத்துல
ஒருத்திக்காவது நல்லவனா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். ச்சே, திருந்தவே விட மாட்டீங்களடி. அப்பா, ஏண்டி வயசான காலத்துல இப்படி ஓட விடுறீங்க? சொப்னா, ஒருத்த ஒரு பொண்ணாவ விருப்பத்துக்கு மாறா கெடுத்துட்டான்னா அவன் செத்து போன. அதான் நம்ம ஒரு சென்டிமெண்ட். தப்போ ரைட்டோ ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்றதுல என்ன ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்க. காலையில தான் உங்க அண்ணனை கொன்னேன். சோ இப்ப நீ என்ன பண்ற? இந்த துப்பாக்கியால நீயே சுட்டுக்கிட்டு செத்து போற. ஓகே, சுட்டுக்குமா? ஐயா, வம்பா போச்சு, சுடு. கமான் பேபி, குயிக். இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே.